கொஞ்சம் சறுக்கிட்ட விட்டு ஓடிடுவாங்க. நான் வெட்டி அடிச்சிட்டா அவங்களும் பல்லக்கு தூக்குவாங்க வந்து. முன்னாடி பத்து பேர் இப்போ பல்லக்கு, இந்த பக்கம் முன்னாடி பத்து பேர் தூக்குவாங்க. கொஞ்சம் சறுக்கிட்டு வச்சுங்களே பல்லக்கு வச்சு ஓடிடுவாங்க. நம்மளே நடந்து போக முடியாது. அப்புறம் இந்த தாத்தம் பேர் அப்பன் பேர், தாத்தா சொத்து அப்பா சொத்து இதெல்லாம் வச்சுக்கிட்டு வர்றதை விட எவன் ஒருத்தன் தன்னோட உழைப்பால் தன்னை மறிச்சால முன்னுக்கு வந்தாலும் சரி, அவன் வெற்றி சின்னதாக இருந்தாலும் அந்த வெற்றி தான் உண்மையான வெற்றி. எந்த மனுஷனுக்கு தன்மானம் அதிகமாக இருக்கோ அவன் வளர்ச்சி கம்மியாக தான் இருக்கும். தன்மானம் ரொம்ப வச்சுட்டு வச்சுங்களே சில இடைவெளி வந்துடும் பெருசாக. தன்மானம் மாதிரி ஒரு தடைகள் கலைஞனுக்கு எதுவுமே இல்லைங்க. ஒரு ஜாலராக அடிச்சுட்டு கூட தண்ணி அடிச்சுட்டு கூத்தாட்டம்னா போதும் நம்மாளுன்றவாங்க. நம்ம கரெக்டாக இருக்கணும். ஹீரோ கரெக்டாக எதுக்கு வரணும்னா இன்னும் முன்னாடி விடாத மது படமே பண்ணவனப்போ இன்றைக்கி ப்ராப்ளம் இயக்கணும் போடாதீங்க சார். நாங்கள் வெஹிக்கிளில் போகிறோம், காரில் போகிறோம், ஹெட்டிங் தான் பார்க்குறோம். ஹெட்டிக்கல் தொங்குது உள்ளே படித்து பார்க்குறது ப்ராப்ளம் இயக்குனர் பெண்ணை கருப்படுத்த அனுப்புகிறான். இப்போ வாங்கி படிக்க மாட்டாங்க, ஹெட்டிங் படிச்சுட்டு போயிட்டே இருப்பான். என்ன நினைப்பான், சினிமாக்காரங்களே இப்படி தான் எழுதி பண்ணார், அப்படி யார் கற்பிடிச்சாரா, பேரசார் கற்பிடிச்சாரா, இவங்க எழுதி நினைப்பாங்க. ஓ எழுதி சார் பார்க்கும்போது அதே கூட டேஷன் நீங்கள் பாரு ஷார்ட்னு பாரு வாங்கி பாது வாடி பார்ப்பேன். ஓ இந்த டைம் அப்படி தான் இருப்பார்ன்னுப்பான். பேர் நான் இங்கே பண்ணிக்கிட்டு இருப்பேன், ஷார்ட் அடிப்பேன். ஆ என்ன ரெடி தெரியாதா எங்கெல்லாம் கற்பிடிக்கலாம். ஏண்டா எவனோ ஒருத்தவங்க சினிமா பேரச்சு மோசடி பண்ணுறான், அவன் போய் ஒரு பொண்ணை ஏமாத்திட்டான்னா அவங்கள போய் நீங்கள் இயக்குனர் கட்டியும் போடாதீங்க. ஆட்சி யாரும் ஆளட்டும் சார், யாரும் ஆளட்டும். நான் உங்களுக்கு காங்கிரஸ் ஆண்டுச்சு, ஏடிஎம்கே ஆண்டுச்சு, டிஎம்கே ஆண்டுச்சு, அடுத்து பிஜேபி ஆளட்டும், யாரும் ஆளட்டும். நாளைக்கு அண்ணன் சீமானன் கூட ஆளட்டும், நாம் தமிழ் கூட ஆளட்டும். யார் ஆண்டாலும் போலீஸு போலீஸாக இருக்கணும். அதான் பெத்த தாயோட செய்யாத விஷயத்த யாரோ ஒரு தாய் சொல்லும்போது அவங்க தாய்க்கு மேலே, பெத்த தாய்க்கு மேலே. நீங்கள் எல்லாம் உண்மையிலே அந்த நன்றி உணர்வோடு அவங்க மேடை கிழச்சி கௌரவிச்சது உண்மையிலே ஈசனோட மனசை கட்டு. வளர்ப்பு மாதிரிலாம் நன்றியோடு இருக்கணும், அது ரொம்ப முக்கியமானது. அது வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு. ஆனால் இந்த வளர்ப்புமெல்லாம் நிறைய பிரச்சனைலாம் வந்துருக்கு, ஆனால் இந்த வளர்ப்பும் நன்றியோடு இருக்கார் அவர். அதனால் கண்டிப்பாக அவர் வெற்றி அடைஞ்சிருவார். அப்புறம் இன்னொரு விஷயமா, இசையம்பளர் ஏ ரகுமா ரகுனா மேடம் அவங்கள அழைக்கும்போது கொஞ்சம் அவங்கள சொல்ல, அவங்க பற்றி கொஞ்சம் சொல்லணும். நான் ராஜன் சார் எல் சார்லாம் தொடர்ந்து இந்த மாதிரி சிறுபடங்களும் வந்துக்கிட்டு இருப்போம். நான் சில சிறுபடங்கள் வெளியிட்டுள்ளவுக்கு அவங்கள பார்த்துருக்கேன். அவங்க சொன்ன மாதிரி சின்ன படங்கள் வருவாங்க. அவங்களுக்கு சொன்னால் இசைப்பியல் ஏ ரகுமானோட தங்கை அவர். அவங்கள பெரிய படத்தை கூப்பிடுவாங்க. ஏன்னா ஏ ரகுமான் தங்கச்சி அப்படிங்கும்போது சின்ன படத்து தான் வருவேன், சின்ன படம் வாழ்த்துன்னு சொல்கிறது அங்கே அவங்க உயர்ந்துருக்காங்க. அப்புறம் இந்த படத்தோட இசையமைப்பாளர் ஜான் பீட்டர். எல்லாரும் இசையமைப்பாளராக தான் தெரியும், இந்த படத்து இசையமைப்பாளர் மட்டும் பண்ணி தான் இசையம் பண்ணியிருக்காரு. சினிமா வரும்போது நேசிக்கக்கூடியவர். நான் நிறைய பழையிருக்கவர்கிட்ட அவர் ஒரு தயாரிப்பாளராக, அவருக்குள்ளே ஒரு எழுத்தாளர் இருக்கார், அவருக்குள்ளே ஒரு வசனகர்த்தா இருக்கார், அவருக்குள்ளே அவர் ஒரு படம் தயாரிச்சிருக்காரு. சினிமாவை முழுக்க முழுக்க நேசிக்கிற ஒருத்தர் அவர். ஒரு அவருக்கு பல முகம் இருக்கு அவருக்கு, அதில் ஒரு முகத்தை இந்த படத்தை காட்டியிருக்காரு. நீ வருகிற படங்களில் பல முகத்தை காட்டுவார். நல்ல மனசு. என்னை பாருங்கள், ஒரு இயக்குனர் கஷ்டப்பட்டு முதலீடு பண்ணி அதடுத்து ஒரு அதுக்கடுத்து போக முடியல, படம் போக முடியல. அந்த மாதிரி சூழ்நிலை ஒருத்தர் வந்து உதவி பண்ணுறாருன்னா ஈசன் சார், நீங்கள் ஜான் பட்டி வரக்கூடாது. எப்படி அம்மாவை நன்றியோடு பார்க்குறீங்களோ அதே நன்றியோடு பாருங்கள். எனக்கு இந்த மாதிரி மனுஷன் கிடைக்கிற கஷ்டம். சினிமா துறையில் கொஞ்சம் சறுக்கிட்ட விட்டு ஓடிடுவாங்க. நம்ம வெற்றி அடைஞ்சிட்டா அவங்களும் பல்லக்கு தூக்குவாங்க வந்து. முன்னாடி பத்து பேர் இப்போ பல்லக்கு, இந்த பக்கம் முன்னாடி பத்து பேர் தூக்குவாங்க. கொஞ்சம் சறுக்கிட்டு வச்சுங்களேன் பல்லக்கு வச்சு ஓடிடுவாங்க. நம்மளே நடந்து போக முடியாது. அப்புறம் அந்த மாதிரி சினிமாவில்
ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். ஜான்பட்டு சார், வாழ்த்துக்கள் சார். அப்புறம் இந்த படத்து நாயகன் ஸ்ரீ, நான் பல சீரியலில் அவரை பார்த்துருக்கேன். பார்த்து அவர் நடிப்பில் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும், ஒரு ஸ்டைலிஷாக பண்ணுவார். அது நெகட்டிவ் கேரக்டர்னா பூந்து விளையாடுவார். ஆனால் சீரியலில் ஒருத்தர் இருந்தாலும் இவ்வளவு பண்ணுறாப்பிள்ளையே, இவெல்லாம் ஏன் சினிமாவுக்கு வரல, சினிமாவில் நல்லா வரலாமே அப்படின்னு யோசிச்சு இருக்கேன். அதுக்கப்புறம் சங்கர்கன் சாரோட பலர் வாய்ப்பு கிடச்சிது. அப்போ அவரோட பேச்சுவாக்கில் சொன்னார், என் பையன் நடிகர் தான் அப்படி. அப்புறம் சொல்கிறார், இந்த மாதிரி சிற்றி சீரை பண்ணியிருக்கான்ட்டு. அப்போ தான் தெரியும் எனக்கு அவர் சங்கர் கணேஷ் பையன்ட்டு. இதில் ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் சொன்னார், சங்கர் கணேஷ் சார் எங்கேயுமே என் பேரை பயன்படுத்தாமல் வரணும்னு நினைக்கிறான் அப்படின்னாரு. அப்போ தான் தெரிஞ்சது. அப்போது அவர் ஆரம்ப காலத்தில் தன் அப்பா வந்து பெரிய புரடைந்த ஒரு மியூசிக் டைரக்டர், அவர் பேரை பயன்படுத்தி வாய்ப்பு கேட்டு வந்து அது சினிமாவில் வந்து பெரிய ஹீரோ ஆயிருக்கலாம். அவர் அப்பா பேர் யூஸ் பண்ணக்கூடாது, முழுக்க முழுக்க தன் முயற்சியிலே வரங்கிறக்காக தான் அவர் வளர்ச்சி இவ்வளவு தாமதமாயிருக்கு. ஆனால் ஒன்று, இந்த தாத்தன் பேர் அப்பன் பேர், தாத்தா சொத்து அப்பா சொத்து இதெல்லாம் வச்சுக்கிட்டு வர்றதை விட எவன் ஒருத்தன் தன்னோட உழைப்பால் தன் முயற்சியால் என் முன்னுக்கு வந்தாலும் சரி, அவன் வெற்றி சின்னதாக இருந்தாலும் அந்த வெற்றி தான் உண்மையான வெற்றி. எனக்கு ஸ்ரீ வந்து பெரிய அளவு வந்திருக்கலாம். இன்றைக்கி அவர் வெற்றி ஓரளவு சின்னதாக இருந்தால் அந்த வெற்றி அவருக்கு முழு திருப்தியை கொடுக்கும். அவர் அப்பா பேரை சொல்லி வாய்ப்பு கேட்டு அப்பாவுடைய சிபாஷனில் வந்து பெருசாக வந்தால் கூட ஒரு சின்ன உறுத்தல் இருக்கும். அப்பா அப்பாவோட அப்பாவில் வந்தோமோ, அவன் வெற்றிக்காரன் அப்பா தானோ, அப்போ ஒரு சின்ன உறுத்தல் இருக்கும். ஆனால் ஸ்ரீ எந்த லெவலுக்கு போனாலும் அந்த உறுத்தல் இருக்காது. அதே மாதிரி சங்கர் கணேஷ் சாரும் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் சொல்லிக்கலாம்ட்டு, இல்லை இல்லை நானும் எந்த கம்பெனிக்கும் இப்போ என் பையன் வாய்ப்பு கொடுங்க சிபாரிசு பண்ணினார். அப்படி ஒரு அப்பன் இப்படி ஒரு புள்ள தமிழ்நாட்டில். நான் சோழ சொல்கிறேன், எங்கள் நாட்டுக்கு தப்பான வச்சுக்காதியே. அதே அது ஸ்ரீ நினைக்கும் போது அவன் பெருமையாக இருக்கும். அதுமாதிரி அவர் உண்மையிலே அவர் ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் இப்போ ட்ரெய்லர் பார்த்தேன், அவர் ஆக்ட் தனியாக இருக்குது. இப்போ ரஜினி சார் வந்த புஸில் எல்லோரும் ஒரு நடிச்சிருப்பாங்க, இவர் இவர் ஸ்டைல் இவருடைய ஆக்டிங் ஒரு தனியாக தெரியும், தனித்துவம் இருக்கும். அந்த தனித்துவம் வந்து ஸ்ரீகிட்ட உண்டு. ஸ்ரீ வந்து இந்த படத்தை பயன்படுத்திட்டு ட்ரெய்லருக்கு வரணும். நான் நல்ல நடிகர், அவர் நல்ல நடிகர், பெருசாக வரமுறை வெறிய அவட்டை இருக்குது. அதுக்கு ஏதோ ஒரு ஒரு தடையாக இருக்குது. தடையன்னா தன்மானம் தான். எந்த மனுஷனுக்கு தன்மானம் அதிகமாக இருக்கோ அவன் வளர்ச்சி கம்மியாக தான் இருக்கும். தன்மானம் ரொம்ப வச்சுட்டு வச்சுங்களேன் சிலருக்கு இடைவெளி வந்துடும். பெருசாக தன்மை தூக்கி போட்டால் அடுத்த உடனே நம்ம இடைவெளி ரப்பிடலாம். அதனால் கொஞ்சம் தன்மானத்தையும் கொஞ்சம் குறைச்சிக்கணும் போல இருக்கு. இல்லையா சார், அப்புறம் இந்த படத்தோட இசை பாடல்கள் வந்து இளைய கம்பன், என் நண்பன். ஆமாம், ரெண்டு பேரும், ஒன்று பழைய கம்பன், இன்னொன்று இளைய கம்பன். பழைய கம்பன் வந்து எங்கள் ஊருக்கார், நாட்டரசங்கோட்டை. அவர் கடைசி காலம் எங்கள் ஊரில் தான் வாழ்ந்து, கவி சக்கரவர்த்தி கம்பரோட நினைவிடம் அவருடைய அவர் அடக்கமான இடம் சமாதி, அது நீங்கள் அம் கம்பர் கோயிலுங்கிறோம், எங்கள் ஊரில் இருக்குது, நாட்டரசங்கோட்டை இருக்குது. அதனால் அந்த இளைய கம்பன் அந்த பேரை கேட்டால் எனக்கு ஒரு பாசம் வந்துடும், ஒரு சகோதர பாசம். அது மேலே நல்ல பாடலாசிரியர் இவன். அவனு இவர் அப்புறமா தான் ஸ்ரீமார் தான். இன்னும் பெரிய வளரணும், இன்னும் ஒரு இன்னும் வந்து உசுரமாக எடுக்கணும். எங்கேயோ இடிக்குது, யோசிச்சு பார்த்து தன்மானமாக இருக்கும். தன்மானம் மாதிரி ஒரு தடைகள் கலைஞனுக்கு எதுவுமே இல்லைங்க. ஒரு ஜால்ரா அடிச்சுட்டு கூட தண்ணி அடிச்சுட்டு கூத்தாட்டம்னா போதும் நம்மாளுன்றவாங்க. நம்ம கரெக்டாக இருக்கணும், ஹீரோ கரெக்டாக எதுக்கு வரணும்னா இன்னும் முன்ன அடுத்து விடாத மாதிரி இறங்கி போயிடாதே சொல்கிறேன். தன்மானம் கொஞ்சம் இவர் இருப்பாள், கொஞ்சம் கருவம்லாம் அவ்வளோ இல்லை, பெரிய கவிஞர்கிட்ட கருவம் வந்துடும். தமிழில் சினிமாவில் வந்து ரெண்டு பேரும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது. ஒன்று எழுத்தாளர், கதாசிரியர் வசனகர்த்தா. இன்னொன்று கவிஞர்,
மற்ற ஒரு டைரக்டர் நடிகர்கள் டான்ஸ் மாஸ்டர் பைட் மாஸ்டர் முன்ன போனதா கூட இந்த கலை உலகம் மன்னிச்சிடும். ஆனால் ஒரு கவிஞனும் ஒரு கதாசிரியரும் கண்ணியம் வேணும். ஒரு கதாசிரியம் இல்லை கொஞ்சம் கண்ணியம் போச்சுனாலே ரொம்ப இதாயிரும், டோட்டலாக கலை உலகத்துக்கு கிட்ட ஒரு மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி கவிஞருக்கும் ஒரு கண்ணியம் போனாலே டோட்டலாக அது அது கலை உலகத்துக்கு இதாகிட முடியும். அதனால் இங்கே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது யாருன்னா கவிஞர்கள், கதாசிரியர்கள், எழுத்தாளர்கள். ஏன்னா அது ஒரு நான் சொன்ன மரியாதைக்குரியவர் சார், கவிஞனுக்குரிய மரியாதைக்குரியவன், ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய ஒரு தூற்றல்கள் கரைகள் படிக்கிற வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் வர அளவுக்கு நம்ம வந்து நம்ம வாழ்க்கை அமைச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. இங்கே அரசியல் ரீதியாக பொறாம ரீதியாக ஒரு ஒரு சம்பாதிச்சிடும் பெரிய செல்வாக்கு செல்வங்க கூடியிருக்கும், இதெல்லாம் பொறுத்துக்காமல் நிறைய கால் புணிச்சுலாம் வரும். அப்போ நான் டைரக்டரை விட நடிகரை விட கவனமாக இருக்க வேண்டியவன் கவிஞன். நீங்கள் எடுத்துக்காட்டா இருக்கீங்க, தத்துவம் பாட்டு எழுதுறீங்க, நாங்கள் எடுத்து கொடுக்கணும் அவ்வளோதான். சிச்சுவேஷனுக்கு பாட்டு இசையம் வச்சுருவார், ஜான் பட்டு மாதிரி இசையமைப்பாளர். அதுக்கு உயிர் கொடுத்து அவர் ஒரு தத்துவத்தையோ இல்லை ஒரு தாய் பாசத்தையோ தங்கச்சி பாசத்தையோ எழுதுறது, அந்த அதுக்கு உயிர் கொடுக்குறது யாருன்னா கவிஞர்கள். நடிகை நடித்து போயிடுவான், இயக்குனர் எடுத்து கொடுத்து எடுத்துகிட்டு போயிடுவான். அப்போ அதோட மூலம் எங்கே இருக்குது? கவிஞனை சாதாரணம் இல்லை, கவிஞன் கண்ணியமாக இருக்கணும். அப்போ கரைப்படாமல் இரு வாழவும் கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா நான் சொல்கிறேன், ஒரு திரையுலகில் ஒரு கவிஞன் மேலே கரைப்பட்டால் எங்கள் மேலே கரைப்பட்ட மாதிரி திரையுலகத்தையே அசிங்க தான். ஒரு சினிமா கவிஞன்ருவான் ஒரே வார்த்தையில். அதனால் கொஞ்சம் பழி சுமத்துறவெல்லாம் கொஞ்சம் ஒரு ஒரு தனி நபர் நினைக்காதே, ஒரு ஒரு கவிஞனையோ ஒரு எழுத்தாளர்களையோ ஒரு இயக்குநர்களையோ. சிலர்லாம் தமிழின் அடையாளமாக இருப்பாங்க, தமிழ் பண்பாட்டின் அடையாளமாக இருப்பாங்க, தமிழ் திரையுலகே ஒரு ஒரு தூணாக இருப்பாங்க. அதெல்லாம் டக்கு ஒரு ஈஸியாக போட்டு ஒரு சுய விருப்பிறப்பில் சாச்சிடாதீங்க, பாவம். உண்மை தப்புங்கிற அடுத்த விஷயம், உண்மையாக இருந்தால் நாங்கள் சப்போர்ட் கொடுக்குறோம். ஆனால் இந்த பொய்யா ஒரு பழி வாங்குறதுலாம் போயிட்டு ஒரு கலைஞரை பயன்படுத்தாதீங்க, கவிஞரை பயன்படுத்தாதீங்க. முதல்ல சமீப காலம் பரப்போ அதெல்லாம் ஒன்று வச்சுனா யாரோ அஸ்டண்டேட்ரு சங்கத்தில் கூட அங்கே மெம்பர் ஆக்க மாட்டாப்புல, உன்னை ஷூட்டிங் பிரிக்க மாட்டாப்புல, எங்கேயாவது ஒரு ஆஃபீஸ் போட்டு நானும் பல டைரக்டர் உட்காந்துருப்பான். அவன் வந்து கலைஞனே இல்லை ஃபஸ்ட்டு, டைரக்டரே இல்லை. நான் பணம் பண்ண போகிறோன்னு யாரோ பொண்ணு ஏமாத்திருப்பாங்க. ஆனால் பேப்பர் என்ன ஹெட்டிங் வரும்? பிறப்பில் இயக்குனர் பெண்ணு பெண்ணின் பாலாத்துக்காரம் மட்டும். அப்போ ஒரு நாங்களாம் ஒரு இயக்குனர் படிக்கும்போது எப்படி இருக்கும்? அவன் இயக்குனர் முதல்ல அவன் ஆஃபீஸ் போட்டு அங்கங்கே நடிக்க வரேன் காசு பிடிச்சி அது அது ஒரு மோசடி. அது அவன் எப்படி ஒரு பத்திரிக்கையாளர் வந்து தயசு பத்திரிக்கையில் ஒரு ஒரு சின்ன வேண்டுகோள் தான், என்னப்பா பல காலமாக இது எங்களுக்கு ஒரு வழி இருக்குது. எங்களுக்கு படமே பண்ணாதன போய் இன்றைக்கி பிறப்பில் இயக்குனர் போடாதீங்க சார். நாங்கள் வெஹிக்கிளில் போகிறோம், காரில் போகிறவன் ஹெட்டிங் தான் பார்க்குறோம், ஹெட்டிக்கல் தொங்குது உள்ளே படித்து பார்க்குறது. பிறப்பில் இயக்குனர் பெண்ணை கருப்படுத்தான், அப்போ வாங்கி படிக்க மாட்டாங்க, ஹெட்டிங்கும் படிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அவன் என்ன நினைப்பான்? சினிமாக்காரங்களே பிடித்தான், வெளியில் பண்ணார் அப்படி யாரை கற்பிச்சாரா, பேரசார கற்பிச்சாரா? இவங்க எழில நினைப்பாங்க, ஓ எழில் சார் பார்க்கும்போது அதே கூட டேஷன் நிற்கப்பார் ஷார்ட் பார் வாங்கி பாது வடிக்க வைப்பான், ஓ இந்த டைம் அப்படி தான் இருப்பார்ன்னுப்பான். பேரரசு நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருப்பேன், ஷார்ட் அடிப்பேன், ஆ என்ன ரெடி தெரியாதா எங்கெல்லாம் கற்பழிக்கிறாங்க. ஏண்டா எவனோ ஒருத்தவங்க சினிமா பேரச்சல் மோசடி பண்ணுறான், அவன் போய் ஒரு பொண்ணை ஏமாத்திட்டான்னா அவங்கள போய் நீங்கள் இயக்குனர்னு கட்டியும் போடாதீ. ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியும் அது வந்து பாதிக்குது. அது மாதிரி தான் கவிஞர்கள் சரி கதாசிரியர் சரி, அது அது ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணும்போது இத்தனை நாள் கிடைச்ச ஒரு 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 புகழை ஒரு ஒரு வார்த்தை வரையில் போயிருக்கு எல்லாமே. அப்புறம் இந்த படத்தில் ஒரு ட்ரெய்லரில் வசனம் நல்லா இருந்துச்சு, அதில் பொறுக்கி புறம்போக்கு பொம்பளை பொறுக்கி இவங்கெல்லாம் நிம்மதி வெளியாக தான் இருக்காங்க, ஏன்னா அவங்க கட்டிங் கொடுத்துட்றாங்க. உண்மைதான் அது, ஒன்றே ஒன்று சார்,
உண்மையான வார்த்தை என்னன்னா, சட்டத்துக்கும் போலீஸுக்கும் யார் பயப்படுறான்னா நல்லவன் மட்டும் பயப்படுறான். சட்டத்தையும் போலீஸு நீதிமன்றம் எல்லாத்தையும் ஒரு தூசு மாதிரி நினைக்கிறானா, கால் தூசுக்கு நினைக்கிறான், யார் நினைக்கிறானா, கேடு கட்டவன் நினைக்கிறான், கெட்டவன் நினைக்கிறான், அயோக்கியம் நினைக்கிறான், புறம்போக்கு நினைக்கிறான், பொறுக்கி நினைக்கிறான். இவங்க இப்போ போலீஸ் சட்டத்துக்கு மதிக்கிறது இல்லை. இந்த போலீஸ் சட்டம் யாருக்கு நல்லவங்க இருக்காங்கன்னு கேட்குறேன். ஒழுங்காக வாழ்றவனுக்கு சட்டமும் காவல்துறையும், காவல்துறை யாருக்கு? ஒரு பொண்ணு கருப்படிச்சோன்னா கண்டது வெட்டி போடுறாங்க, செய்தி வருது போகிறாங்க. ஒரு தோடுக்கு ஜிமிக்கு ஆசைப்பட்டு என்ன இது ஜிமிக்கே கட்டிட்டு போனேன் நாய்களா, காதோரத்துக்கு போவாங்க, காதோ இருப்பாங்களா, புறம்போக்குங்க. ஒரு செயினுக்கு கழுத்து இருப்பாங்களா, செயின் எடுத்துட்டு தொலைஞ்சி போ, கழுத்து இருப்பாங்களா? ஏன் இருக்கிறாங்க இவங்களும் சார், பயம் இல்லை சார். சட்டத்து மேலும் போலீஸ் மேலும் அவங்களுக்கு பயம் இல்லை. ஒழுங்காக கடன் வாங்கி திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறவன் வேணாம், நல்லதான் நினைப்பான், டைத்து கொடுக்கணும், கெட்டவராயிருமோ அப்படின்னு நினைப்பான். வாங்கும்போது கடன்கார தெய்வமாக தெரிவான். நம்ம நாட்டில் எப்படின்னா, ஒரு சின்ன ஒரு ஒரு கடன் கேட்கும்போது நாளைக்கு வாங்கிட்டு இருப்பார், வீட்டுக்கு சாமியில் கொடுப்பான், நம்ம பொம்மை இருக்கணும் அவர் கொடுக்கணும்னு நினைப்பான், சாயம் கொடுத்து போவான். அவர் இருப்பார் பார்த்தோன்னே தெய்வமாக நினைக்கும், அப்பா இருக்காரியான்ட்டு காசு கொடுத்துருவான். கொடுத்த உடனே அப்படியே வாங்குவாங்க, தெய்வமாக நினச்சாங்க. ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் வீடு வெளியே கிளம்புவான், கடன் கொடுத்தாருல அவர் வருவார், சதுமம் சரியில்லைமா, என்னென்னா கடன்காரன் வரானா, ஏண்டா பணம் கையில் வாங்குற வரைக்கும் அவன் தெய்வம் நினச்சேன், கை இந்த போய் வந்ததுக்கு அப்புறம் அவன் சதுமம் தர. இதெல்லாம் என்ன, இதெல்லாம் ஒரு நன்றி கெட்டது, மனித நன்றி கெட்ட நிலையை உணர்த்துறது. அது மாதிரி இந்த சட்டம் கிட்ட எல்லாமே நல்லவும் தான், நியாயமானவும் தான், எல்லாம் இந்த கடன் கொடுங்க சரியாக நினைப்பான். அது அதுக்கு மனசாட்சியில் தான் நினைப்பான், என்னத்தை வேணும் அவன் கொடுத்துருப்பான்ப்பான். கொடுத்ததுக்கப்புறம் இதெல்லாம் சரியாக வரணும்னா ஒன்றே ஒன்று தான், ஆட்சி யாரும் ஆளட்டும் சார், யாரும் ஆளட்டும். இன்னும் ஒரு காங்கிரஸ் ஆண்டுச்சு, ஏடிஎம்கே ஆண்டுச்சு, டிஎம்கே ஆண்டுச்சு, அடுத்து பிஜேபி ஆளட்டும், யாரும் ஆளட்டும். நாளைக்கு அண்ணன் சீமானன் கூட ஆளட்டும், நாம் தமிழோட ஆளட்டும், யார் ஆண்டாலும் போலீஸு போலீஸாக இருக்கணும். அதான் காவல்துறைக்கு இங்கே காவல்துறை இருக்கணுங்க. அவனை நான் சரி, நம்ம வீட்டுக்கு ஒரு வாட்ச்மேன் போட்டோம், நைட்டில் யார் வந்துடக்கூடாது திருடக்கூடாதுன்னு வாட்ச்மேன் போட்டோம். அந்த வாட்ச்மேனுக்கு நம்மளே தண்ணியை ஊற்றி கொடுத்து போத வச்சா தண்ணி தூங்கினா தூங்க வைப்போமா? அது எப்படியோ அதே மாதிரி ஒரு ஆளும் கடிச்சு போலீஸோட சுதந்திரத்தை முடக்குவது. உங்கள் வீடு மாதிரி நினைக்கிறேன் நாட்டை, உங்கள் நாட்டு உங்கள் வீட்டு வாட்ச்மேன் நினைக்கிறது தூங்கிடுவீங்களா, அலட்சியம் இருக்கிடுவீங்களா, வர திருடன்ட்டேன் அவனை காசு வாங்கிட்டு உங்கள்கிட்ட திருட விடுவீங்களா? நான் கேட்குறேன், நான் கேட்குறேன் சார். ஒரு மந்திரி உங்கள் வீட்டில் வாட்ச்மேன் இருக்கான், பல முறை திருட முயற்சி பண்ணுறான், திருட வந்து காசு கொடுத்துட்டு அவனை திறந்து விட்டான், இது ஓகே முடியல. அதே மாதிரி தான் ஒரு ஆளுங்கட்சி காவல்துறையை கட்டி போடுவதும் அவங்கள செயலுக்கு வைப்பதும் உங்கள் கட்சிக்காரன் உங்கள் தொண்டனா ஒரு போலீஸுக்கு நாக்குறது மிக மிக மோசமானது, நாட்டுக்கு கேடு. அந்த காலத்தை நான் சொல்லியிருக்கேன், அதெல்லாம் அந்த வசந்த உயிர் இருந்துச்சு. அவர் சொல் அதெல்லாம் உண்மை 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 தான். அது கெட்டவன் பூரா பயமில்லாமல் இருக்கான், நல்லவன் தான் இங்கே பயந்து சாகுறான். இது மாறணும், மாறலாம், மாறினா தான் நாடு, மாறினா தான் நல்லாட்சி, மாறினாத்தான் மக்கள் நிம்மதியாக இருக்க முடியும். அப்படி கருத்து அந்த படம் சொல்லியிருக்கு. இந்த படம் இன்னொன்று குடியில் பற்றி சொல்லியிருக்கு நினைக்கிறேன், குடியை பற்றி கதைன்ட்டு அது நிறைய நம்மளும் பேசிட்டோம். திருப்பி குடியை பற்றி பேசினாலே அது அரசியல் பேசுகிற மாதிரி போடுது. நம்ம ஒருத்தர் கதையில் என்ன, குடிக்கிறக்க நம்ம சம்பாதிக்கிறான், தீவில் போய் சம்பாதிச்சு மது வாங்குகிறான். அப்போ குடிக்கிறவன் வந்து வேறு முறையில் குறுக்குள்ள சம்பாதிச்சு போதை கடுமையாகிக்கனால சம்பாதிச்சான், ஓகே. குடியாண்டு கொள்ளிடுச்சமா, கர்மா விடாதுல்ல. அதனால் இந்த படம் நல்ல விஷயத்தை சொல்லியிருக்கு. இந்த படத்தோட இயக்குனர் ஈசன் நம்ம ரொம்ப போராடி இந்த படத்தை கொண்டு வந்திருக்காரு. அவர் இந்த படம் வெற்றி அடைஞ்சு அவர் மிகப்பெரிய நல்ல ஒரு இயக்குனராக வரணும்.
இந்த மாதிரி ஏக்கள் வெட்டி நடிச்சா தான் நல்ல கதைகள்லாம் வரும். அப்புறம் இந்த மிஸ்டர் எடுத்துக்கும் ஒளிப்பதிவாளர் ஹீரோ ஸ்ரீ நூறு ஹீரோ இருக்கார் ரெண்டாம் கதாநாயகன். ஆமாம், எல்லாரும் இந்த படத்தை வெட்டி மூலமாக மிகப்பெரிய உயர்த்தி தொடரும். நன்றி, வணக்கம்.